ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு 10 மீன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்க மீன்கள்லாம் எந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு விலையும் தார் மரம் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவது நான் பார்க்க போகிற மீன் என்னென்னு பார்த்தோம்னா கேண்டி பேஸ்லெட். இந்த கேண்டி பேஸ்லெட் மீன்கள் வந்து மிகவும் வண்ணமயமான மீன்களில் ஒன்று. இந்த கேண்டி பேஸ்லெட் மீன்கள் லைட் ஆரஞ்சு கலரில், அதே நேரத்தில் அதுக்கு மேலே லைட் ப்ளூ கலர் கோடுகளோட மிட்டாய் கலரில் அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மீன்களுக்கு கேண்டி பேஸ்லெட்னு பேர் வந்தது. இந்த கேண்டி பேஸ்லெட் மீன்கள் அதிகமான நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது, அதனால இந்த மீன்களுக்கு உணவு கொடுக்குற ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். இந்த மீன்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதே நேரத்தில் 6 அடி அங்குலம் வரைக்கும் வளர திறமை கொண்டது. இந்த மீன்கள் கரீபியன் பகுதிகளில் ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது. அதே நேரத்தில் இந்த மீன்களை பிடிக்கிற ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம், அதனால் இந்த மீன்களோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஒரு கேண்டி பேஸ்லத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 73,400 ரூபாய்க்கு விற்கப்படுது. இந்த மீன்கள் மைசஸ்ரால் இல்லைன்னா தரமான மாமிச உணவுகளை உணவை கொள்கின்றன. இந்த கேண்டி பேஸ்லட் மீன்களை வளர்க்குறதுக்கு 10 கேலன் கொள்ளலாம் கொண்ட ஒரு தொட்டி தேவைப்படுது. 9வது நாம் பார்க்க போகிற மீன் என்னன்னு பார்த்தோம்னா கிளாரியன் ஏஞ்சல் ஃபிஷ். இந்த மீன்கள் வந்து மிக நீண்ட ஆயுட்காலத்தையுடைய மீன்கள். இந்த மீன்கள் அதிகபட்சமாக 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் தன்மை கொண்டவை. இந்த மீன்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா மெக்சிகோவில் இருக்கிற பசிபிக் கடற்கரையில் ரெவில்லா கிக்கடோ தீவுகளில் 99% வரைக்கும் காணப்படுகின்றன. இந்த மீன்கள் இருக்கிற பகுதி பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதியாக இருக்கனால இந்த இடத்துல பொதுவாக வந்து வணிகம் எதுவும் நடக்காது, அதனால் இந்த மீன்களோட விலையும் அதிகமாக காணப்படும். இந்த ஒரு மீனோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 185,000 ரூபா இருக்கும். இந்த கிளாரியன் ஏஞ்சல் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பழுப்பு ஆரஞ்சு நிறத்தில், பழுப்பு நிறத்தில் தலையுடையும் சின்ன வாயுடையும் காணப்படும். சில மீன்களில் மட்டும் உடலுக்கு பின்புறத்தில் பச்சை நிறத்தில் தலை இருக்கும். இந்த மீனோட வால் துடுப்பு அதாவது டெய்ல் ஃபின்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த மீன்கள் வந்து அதிகபட்சமாக 7.9 அங்குலம் வரைக்கும் வளரும் தன்மை கொண்டது. இந்த மீன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் ரொம்ப சோம்பலாக இருக்கும், பகல் நேரத்தில் சிறப்பாக செயல்படும் தன்மை கொண்டது. இந்த மீன்கள் ஆல்கே, ஸ்பாஞ்சஸ், டியூனிகேட் இல்லைன்னா சின்ன மீன்களை இரையாக்குகின்றன. 8வது நான் பார்க்க போகிற மீன் என்னென்னு பார்த்தோம்னா ராட் அயன் பட்டர்ஃப்ளை ஃபிஷ். இந்த ராட் அயன் பட்டர்ஃப்ளை ஃபிஷ் வந்து கருப்பு நிறத்தில் ஒரு உலோகத்தை மாதிரி ஒரு தோட்டம் கொண்டது. இந்த மீன்கள் அதிகபட்சமாக 6 அடி அங்குலம் வரைக்கும் வளரும் தன்மை கொண்டது. இந்த மீன்கள் வந்து பொதுவாக 10 இல்லைன்னா 10க்கு மேற்பட்ட மீன்களோட குழுவாக தான் இணைந்து காணப்படும். இந்த மீன்கள் பொதுவாக எது அதிகமாக சாப்பிடும்னு பார்த்தோம்னா பென்டிகால்கே, பிளாங்டன் இதையெல்லாம் தான் அதிகமாக சாப்பிடுகின்றன. இந்த மீன்கள் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தோம்னா சவுத் ஜப்பான் இல்லைன்னா சவுத் ஜப்பானை சுற்றியுள்ள தீவில் பாறைகளுக்கு மேலே 10 இருந்து 20 அடி ஆழத்தில் குளிர்ந்த நீரில் காணப்படுகின்றன. ஒரு ராட் அயன் பட்டர்ஃப்ளை ஃபிஷ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னு பார்த்தோம்னா சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது. 7வது நான் பார்க்க போகிற மீன் என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஃப்ளாட் ஹெட் பர்ச். இந்த மீன் என்னென்னு பார்த்தோம்னா பேஸ்லட் குடும்பத்தில் மிகவும் அரிதாக காணப்படும் மீன்களில் ஒன்று. இந்த மீன்கள் வந்து எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தோம்னா மேற்கு ஆஸ்திரேலியா இல்லைன்னா குயின்ஸ்லாண்டில் அதிகமாக இந்த மீன்கள் இருக்கும். இந்த மீன்கள் வந்து மிகவும் தடித்துவம் வாய்ந்த மீன்கள். இந்த மீன்கள் காண்பதற்கு ரொம்ப ரொம்ப அரிய மீன்களாகவும் அதே நேரத்தில் பிடிப்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் கருதப்படுகிறது. இந்த மீன்கள் எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு பக்கத்திலையும் 6 கருப்பு இல்லைன்னா இளஞ்சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த மீனோட பின்புறம் வந்து மங்கலான மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இந்த மீன்கள் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும் தன்மை கொண்டது. இந்த அரிய வகை மீன் சுமார் 370,000 ரூபாய்க்கு விற்கப்படுது. 6வது நாம் பார்க்க போகிற மீன் என்னென்னு பார்த்தோம்னா நெப்டியூன் குரூப்பர். இந்த மீன்கள் வந்து முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பிரகாசமான ஒளிருகின்ற ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். அடுத்து இந்த மீன்கள் வந்து வயசாக அந்த ஆரஞ்சு நிறம் எப்படி மாறும்னு பார்த்தோம்னா இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறும். இந்த மீன்கள் பொதுவாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆழமான கடல் பகுதியில் இருக்கும், அதாவது 250 அடியிலிருந்து 800 அடி ஆழமுள்ள ஒரு கடல் பகுதியிலையும் இந்த மீன்களால் எளிதாக வாழ முடியும். இந்த மீன்களை பிடிக்கிறது மிக மிக கடினமான ஒரு விஷயம். இந்த மீன்களை பிடிக்கணும்னா ஆழமான கடல் வலைகள் தேவைப்படும்.
இந்த மீன்களை நேரில் சென்று பார்க்குற அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா டீப் சி டைவர்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த மீன்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அதிகமாக காணப்படுகின்றன. அங்கிருந்து ஜப்பான், நார்த் ஃபிஜி, ஆஸ்திரேலியா வரை காணப்படுகின்றன. இந்த மீன்கள் பார்க்குறதுக்கும் அதே நேரத்தில் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால இந்த மீன்களோட விலையை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நெப்டியூன் குரூப் மீனோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 440,000 ரூபாய் வரை இருக்கும். ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற மீன் என்னென்னு பார்த்தோம்னா கோல்டன் பேஸ்லெட். இந்த மீன் வந்து நெப்டியூன் குரூப்பர் மீன் குடும்பத்தில் மிக சிறிய மீனாக கருதப்படுது. இந்த மீன்கள் பொதுவாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் அடுத்து பசிபிக் பெருங்கடலில் அதிகமாக காணப்படுது. இந்த மீன்கள் நெப்டியூன் குரூப்பர் மீனை விட ஆழமான பகுதியில் வாழ்கின்றன. அதாவது 800 அடி ஆழத்துக்கு கீழே போனால் மட்டும்தான் இந்த மீன்களெல்லாம் நம்மளால் காண முடியும். இந்த மீன்கள் பொதுவாக எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தோம்னா கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். அடுத்து இதுக்கு துடுப்புகள் அதாவது ஃபின்ஸ் என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தோம்னா வயலட் கலரில் இருக்கும். இந்த மீன்கள் 7 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும் தன்மை கொண்டது. ஒரு கோல்டன் பேஸ்லரோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா சுமார் 587,000 ரூபாய் ஆகும். நான்காவதாக நாம் பார்க்க போகிற மீன் என்னென்னு பார்த்தோம்னா பிளேட் ஃபின் பேஸ்லெட். இந்த பிளேட் ஃபின் பேஸ்லெட் மீன்கள் மிகவும் நேர்த்தியான மீன்களில் ஒன்று. இந்த மீன்கள் முதல்ல ஒயிட் கலரில் இருக்கும், பிறகு இந்த மீன்கள் துடிப்பான ஆரஞ்சு கலருக்கு உருமாற்றம் அடைகின்றன. இந்த மீன்கள் நெப்டியூன் குரூப்பர் கோல்டன் பேஸ்லெட் மீனை விடைக்கும் 1.5 இன்ச்சஸ் அதிகமாக வளரும் தன்மை கொண்டது. இந்த மீன்களை பிடிக்கிறதும் மிகவும் கடினமான ஒரு விஷயம். இந்த மீன்கள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கிறதுனால இந்த மீன்களோட விலையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு பிளேட் ஃபின் பேஸ்லெட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா சுமார் 734,000 ரூபாய் ஆகும். நம்பர் 3, பெப்பர்மின்ட் ஏஞ்சல் ஃபிஷ். இந்த பெப்பர்மின்ட் ஏஞ்சல் ஃபிஷ் ஒரு அழகான பகுதியில் வசிக்கும் ஒரு மீன் இனமாகும். இந்த மீன்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா கரீபியன் ஆழ்கடல் பகுதிகளில் பாறைகளில் அதிகமாக வசிக்கின்றன. இந்த மீன்களை பார்க்குறதும் அதே நேரத்தில் இந்த மீன்களை பிடிக்கிறதும் மிகவும் கடினமான ஒரு விஷயம். இந்த மீன்கள் சராசரியாக 7 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும் தன்மை கொண்டது. இந்த மீன்கள் சராசரியாக 53 அடியிலிருந்து 120 அடி வரைக்கும் ஆழ்கடல் பகுதியில் வசிக்கின்றன. இந்த மீனோட ஒரே ஒரு மாதிரி மட்டும் ஜப்பான் மீன் வளத்தோட பாதுகாப்பில் இருக்குது. இந்த ஒரு பெப்பர் மீன் ஏஞ்சல் ஃபிஷோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா சுமார் 22 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும். ரெண்டாவதாக நான் பார்க்க போகிற மீன் என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் போல்காடாட் ஸ்டிங்ரே. இந்த மீன் என்னென்னு பார்த்தோம்னா அரிய மரபணு மாற்றத்திற்கு பெயர் பெற்றது. இந்த மீனோட தலை வந்து மற்ற ஸ்டிங்ரேயோட சாதாரண வட்ட வடிவத்தை மாதிரி இல்லாமல் யூ வடிவத்தில் காணப்படும். இந்த ஸ்டிங்ரே மிகவும் அரிதான ஒன்று. அதே நேரத்தில் இந்த மீனை கவனித்துக் கொள்வது மிகவும் எளிதான ஒரு காரியம் அல்ல. இந்த மீனோட தலை யூ வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த மீனால் வந்து வேட்டையாடவும் சாப்பிடவும் முடியாது. இந்த ஒரு அரிய ஸ்டிங்கரியோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா சுமார் 734,000 ரூபாய் கிட்ட ஆகும். இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது எந்த மீன் பார்த்தோம்னா பிளாட்டினம் அரவணா. இந்த மீன்கள் மிகவும் விலை உயர்ந்த கவர்ச்சியான உப்பு நீர் மீன்களாக கருதப்படுகிறது. இந்த மீன்கள் 50 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. அதே நேரத்தில் 3 அடி நீளம் வரைக்கும் வளரும் தன்மை கொண்டது. இந்த மீனோட நிறம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா ஒரு அரிதான மரபணு மாற்றத்தோட விளைவுனால வந்தது தான் அந்த மீனோட நிறம். இந்த மீன்கள் மிகவும் புத்திசாலித்தனமான மீன்கள். இந்த மீன்கள் மிக நீளமாக வளரும் தன்மை கொண்டதுனால குறைந்தது 300 கேலன் கொண்ட ஒரு பெரிய தொட்டி தேவைப்படுது. இந்த ஒரு பிளாட்டினம் அரவணா மீனோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா சுமார் 1 கோடி ரூபாய் கிட்ட விற்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.